கொரோனா வைரஸ் பாதிப்பின் காரணமாக நாங்கள் டிஎன்பிஎஸ்சி டெட்டு பேங்க் மற்றும் போலீஸ் எக்ஸாம்ஸ்க்கான விஷன் ஆன்லைன் கிளாஸஸ் நடத்திட்டுருக்குறோம். நீங்கள் வீட்டில் இருந்தபடியே பாதுகாப்புடன் படிக்கலாம். தொடர்புக்கு 8939144344, மேலும் விவரங்களுக்கு விஷன் அகாடமி .com. வெல்கம் டு விஷன் அகாடமி. நம்ம டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தமிழ், டேட் 18 April 2020. முதல்ல நம்ம பார்க்க போறது தமிழக நிகழ்வுகள். சென்னையில் அகச்சிவப்பு கதிர்களை பாய்ச்சும் கேமராக்களுடன் கூடிய ட்ரோன்கள் மூலம் கரோனா பாதித்தவர்களை கண்டறிய காவல்துறை திட்டமிட்டுள்ளது. இந்த கேமராக்கள் சாலையில் நடந்து செல்லும் ஒருவரது உடலில் ஊடுருவி உடல் வெப்பத்தை பதிவு செய்து உடனடியாக கணினிக்கு அனுப்பும். இதில் இயல்பான வெப்பநிலையை தாண்டிய உடல் வெப்பத்துடன் செல்கிறவர்களை அடையாளம் கண்டதும் கேமரா கணினியில் எச்சரிக்கை தகவலை புகைப்படத்துடன் போலீசாருக்கு வழங்கும். செய்தி துளிகள். அகச்சிவப்பு கதிர்களை பாய்ச்சும் கேமராக்களுடன் கூடிய ட்ரோன்கள் தீயணைப்புத்துறை, தேசிய பேரிடர் மீட்புப் படையினர், ராணுவத்தினர், கடலோர காவல் படையினர் ஆகிய துறையினரை பயன்படுத்தி வருகின்றனர். இவர்களில் தீயணைப்புத் துறையினர், தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் ஆகியோர் விபத்துகளிலும் பேரிடர்களிலும் சிக்கி தவிக்கும் மக்களை மீட்பதற்காக இந்த வகை தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகின்றனர். இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம்னு பாத்தீங்கன்னா, அகச்சிவப்பு கதிர்களை பாய்ச்சும் கேமராக்களுடன் கூடிய ட்ரோன்கள் மூலம் எந்த பாதிப்பை கண்டறிய சென்னை காவல்துறை திட்டமிட்டுள்ளது? இதற்கான விடை கொரோனா. அடுத்து நம்ம தேசிய நிகழ்வுகளை பார்க்கலாம். தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கான சம்பளம் April 1 முதல் 256 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. புதிய சம்பள உயர்வுக்கு ஏற்ப நிதி ஒதுக்கும்படி ஊரக வளர்ச்சித்துறை இயக்குநர் மாநில அரசுக்கு பரிந்துரை அனுப்பினார். அதை பரிசீலனை செய்த அரசு புதிய சம்பளத்தை வழங்க ஒப்புதல் அளித்து அரசாணை வெளியிட்டுள்ளது. ஒவ்வொரு பணியிலும் ஒருவர் எவ்வளவு வேலை செய்ய வேண்டும் என்ற பட்டியலையும் அரசு வெளியிட்டுள்ளது. செய்தி துளிகள். 100 நாள் வேலை திட்டம் என்று அழைக்கப்படும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் அனைத்து ஊராட்சிகளிலும் செயல்படுத்தப்படுகிறது. இது 2009 காந்தியடிகள் பிறந்த நாளன்று மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டம் என்று பெயர் மாற்றப்பட்டது. தினசரி சம்பளமாக 229 ரூபாய் வழங்கப்பட்டு வந்தது. இதிலிருந்து கேள்வி எப்படி வரும் பாத்தீங்கன்னா, தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கான சம்பளம் எத்தனை ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது? இதற்கான விடை 256 ரூபாய். அடுத்து நம்ம சர்வதேச நிகழ்வுகளை பார்க்கலாம். கொரோனா பரிசோதனைக்கு லெபனான் நாட்டு நிபுணர்கள் 2 ரோபோக்களை வடிவமைத்துள்ளனர். கேமரா, குரல் மூலம் செய்தி பரிமாற்றம் ஆகியவை இணையதள இணைப்பின் மூலம் நிகழ்த்தப்பட்டு வருகின்றன. 2 ரோபோக்களில் ஒன்று கூரியர் ரோபோ. இது சளி முதலான பரிசோதனைகளில் செவிலியர்களுக்கு உதவுகிறது. மற்றொரு ரோபோ அவசர நிலை மருத்துவ அறைகளில் சானிடைசர்கள் கொண்டு சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளது. செய்தி துளிகள். லெபனான் தலைநகரம் பெய்ரூட். லெபனான் ஆட்சி மொழி அரபு. லெபனான் நாணயம் லெபனான் பவுன். இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம்னு பாத்தீங்கன்னா, தற்போது கொரோனா பரிசோதனைக்கு லெபனான் நாட்டு நிபுணர்கள் எத்தனை ரோபோக்களை வடிவமைத்துள்ளனர்? இதற்கான விடை 2. அடுத்து நம்ம விளையாட்டு நிகழ்வுகளை பார்க்கலாம். கடந்த டிசம்பர் மாதம் தென்னாப்பிரிக்க கிரிக்கெட் சங்கத்தின் இடைக்கால இயக்குநராக முன்னாள் கேப்டன் கிரீம் ஸ்மித் நியமிக்கப்பட்டார். 2020 IPL போட்டி தொடங்கும் வரை அவர் அப்பதவியை வகிப்பார் என அறிவிக்கப்பட்டது. இந்த வருட IPL போட்டி காலவரையின்றி ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தென்னாப்பிரிக்க கிரிக்கெட் சங்கத்தின் இயக்குநராக ஸ்மித் நியமிக்கப்பட்டுள்ளார். தற்போது அவருடைய பதவிக்காலம் March 31, 2022 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. செய்தி துளிகள். 22 வயதில் கேப்டனான ஸ்மித் தென்னாப்பிரிக்க கிரிக்கெட் அணியின் இளம் கேப்டன் என்கிற பெருமையை அடைந்தார். 117 டெஸ்டுகளில் விளையாடி 9,265 ரன்களை எடுத்துள்ளார். மேலும் 197 ஒருநாள் போட்டிகளிலும் 33 T20 ஆட்டங்களிலும் அவர் விளையாடியுள்ளார். இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம்னு பாத்தீங்கன்னா, தென்னாப்பிரிக்க கிரிக்கெட் சங்கத்தின் இடைக்கால இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? இதற்கான விடை கிரீம் ஸ்மித். அடுத்து நம்ம முக்கிய தினங்களை பற்றி பார்க்கலாம். உலகில் ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொரு இனமும் தங்களது பல்வேறு வகையான பாரம்பரிய பெருமைகளை காப்பதற்காக April 18 உலக பாரம்பரிய தினமாக கொண்டாடப்படுகிறது. 1982
துனிசியாவில் நடைபெற்ற மாநாடு ஒன்றில் சர்வதேச நினைவிடங்கள் தினம் கொண்டாட பரிந்துரைக்கப்பட்டது. அடுத்த ஆண்டு யுனெஸ்கோ நிறுவனம் இதனை உலக பாரம்பரிய தினமாக அங்கீகரித்தது. இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம்னு பாத்தீங்கன்னா, உலக பாரம்பரிய தினம் என்று கொண்டாடப்படுகிறது? இதற்கான விடை April 18. இவ்வளவு நேரம் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பாத்துட்டு இருந்தோம். அடுத்து நம்ம நேத்து கேட்ட குவிஸ்க்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம். முதல் கேள்வி, விசிப் செயல்முறையை அறிமுகப்படுத்தியுள்ள வங்கி எது? இதற்கான விடை ரிசர்வ் வங்கி. இரண்டாம் கேள்வி, உலக இந்தி தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது? இதற்கான விடை January 10. மூன்றாம் கேள்வி, இந்திய தேர்தல் ஆணையம் எப்பொழுது நிறுவப்பட்டது? இதற்கான விடை January 25, 1950. நான்காம் கேள்வி, கர்ம யோதா கிராந்தி யாருடைய வாழ்க்கை வரலாற்று நூல்? இதற்கான விடை பிரதமர் மோடி. ஐந்தாம் கேள்வி, உலக புறக்கணிக்கப்பட்ட வெப்பமண்டல நோய்கள் தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது? இதற்கான விடை January 30. அடுத்து நம்ம இன்னைக்கான கேள்விகளை பார்க்கலாம். முதல் கேள்வி, பிரதான் மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? இரண்டாம் கேள்வி, இரண்டாம் உலக கொங்கு தமிழர் மாநாடு எங்கு நடைபெற்றது? மூன்றாம் கேள்வி, ICT அகாடமி பிரிட்ஜ் 2019 கருப்பொருள் என்ன? நான்காம் கேள்வி, 102 தாய்சேய் நல வாகன திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஐந்தாம் கேள்வி, சர்வதேச அளவிலான நவீன கால்நடை பூங்காவானது தமிழகத்தில் எங்கு அமைய உள்ளது? இந்த கேள்விக்கான விடைகளை நம்ம நாளைக்கு கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்க்கலாம். இந்த கேள்விகள் எல்லாமே இதுக்கு முன்னாடி இருந்த கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து தான் எடுத்திருக்கோம். சோ ஆன்சர்ஸ் தேடுறவங்க இதுக்கு முன்னாடி உள்ள கரண்ட் அஃபேர்ஸ் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஆன்சர்ஸ் தெரிஞ்சவங்க கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து நம்ம திருக்குறளை பார்க்கலாம். குறள் எண் 172, குறள் பால் அறத்துப்பால், குறள் இயல் இல்லறவியல், குறள் அதிகாரம் பெகாமை, குறள் படுபயன் வெக்கி பழிப்படுவ செய்யார் நடுவன்மை நாணுபவர். விளக்கம், நடுவு நிலைமை அல்லாதவற்றைக் கண்டு நாணி ஒதுங்குகின்றவர் பிறர் பொருளை கவர்வதால் வரும் பயனை விரும்பி பழியான செயல்களை செய்யார். கொரோனா வைரஸ் பாதிப்பின் காரணமாக நாங்க TNPSC டெட்ரு பேங்க் மற்றும் போலீஸ் எக்ஸாம்ஸ்க்கான விஷன் ஆன்லைன் கிளாஸஸ் நடத்திட்டு இருக்கிறோம். நீங்க வீட்டில் இருந்தபடியே பாதுகாப்புடன் படிக்கலாம். தொடர்புக்கு 8939144344. மேலும் விவரங்களுக்கு விஷன் அகாடமி .com. இந்த மாதிரி டெய்லி நியூஸ் அஃபேர்ஸ்க்கு விஷன் அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க.